ஃப்ரெண்ட்ஸ்னா யாருக்குனாலும் பிடிக்கும் ஓகேவா. ஒரு வெட்டுக்கிளியும் ஒரு எறும்பு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். வெட்டுக்கிளியும் குட்டிஸ் கேக்குதா உங்களுக்கு, வெட்டுக்கிளியும் எறும்பு என்ன பண்ணாங்களாம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா. ஆனா இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுமா, எல்லா நேரமும் ரொம்ப ஜாலியாவே இருக்குமா, பாட்டு பாடுறது, ஊர் ஊரா சுத்துறது, கால் மேல கால் போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குமா. அப்ப எறும்பு என்ன பண்ணுமா, தனக்கான உணவுகளை போய் 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 அதை தேடும் சரியாம்மா. இப்ப இந்த வெட்டுக்கிளி என்ன சொல்லுமா, அட லூசி எறும்பு, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன், இந்த மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்குது விட்டுக்கிட்டு, நீ ஏன் போயிட்டு வீடு வீடாக போயிட்டு உன் தீனி எடுத்துக்கொண்டே நீ உன்னுடைய ஹவுஸ்ல நீ சேர்த்து வைக்கிற, இது நல்லாவா இருக்குன்னு கேலி பண்ணுமா, யாரு, வெட்டுக்கிளி. இப்ப நீங்க நீங்க யாரு வெட்டுக்கிளி யாரு எறும்புங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுமா அந்த, அப்ப எறும்பு சொல்லுமா, பரவாயில்லப்பா நீ என்ஜாய் பண்ணு, உனக்கு அந்த மாதிரி நேரங்கள் இருக்கு என்ஜாய் பண்ணு, ஆனா எனக்கு மழை காலத்துல நான் சாப்பிடுவதற்கு எனக்கு ஆகாரம் வேணும், அதனால இப்ப நான் சேர்த்து வச்சுக்கிறேன் சொல்லுமா. அப்ப அதே மாதிரி என்ன பண்ண, ஒரு மழை காலம் வந்துச்சான், மழை சோர்னு பெய்தான், என்ன பண்ணேன்னு தெரியல, எல்லா டோரும் க்ளோஸ்டு. இப்ப எறும்பு என்ன பண்ணுச்சு, தனக்கான உணவுகளையும் தன் குடும்பத்துக்கான உணவுகளையும் எங்க பண்ணிருக்குது, தன்னுடைய வீட்டுல வந்து சேர்த்து வச்சிருக்கு. இந்த வெட்டுக்கிளியால என்ன பண்ணுன்னு தெரியல, ஒவ்வொரு டோரா போய் தட்டுது, யாருமே கதவை திறக்கல. ஏன், உழைக்க வேண்டிய காலத்துல அது என்ன பண்ணுச்சு, சும்மா இருந்துச்சு, காலு மேல காலு போட்டு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, மத்தவங்களை டீஸ் பண்ணுச்சு, யாருமே கதவை திறக்கல, ஒருத்தருமே உதவிக்கு வரல. இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சு, தானா அந்த மலையில குளிர்ல வாடி 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 என்ன பண்ணுச்சு, அதாவது சாக போற நிலைமைக்கு வந்துட்டு. சரி, இதையே அந்த எறும்பு பார்த்து அந்த எறும்பு வந்து கடைசியில் அந்த வெட்டுக்கிளிக்கு என்ன பண்ணுச்சு, உதவி பண்ணுச்சு, உதவி பண்ணிட்டு ஒரு மாறல் சொன்னச்சு, நம்ம வந்து காலத்தை வந்து என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்திக்கணும், உழைக்க வேண்டிய காலத்துல உழைக்கணும், அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க வேண்டிய காலத்துல என்ன பண்ணிடலாம், வயதான காலத்துல என்ன பண்ணலாம், உட்காந்து சாப்பிடலாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையை இந்த எறும்பு வந்து யாருக்கு சொன்னச்சு, வெட்டுக்கிளிக்கு. இதுல யாரு பாராட்டப்படக்கூடியவங்க, எறும்பு. எறும்பு பாருங்க, ஒரு வேர்ஸ் உண்டு, எறும்பு நடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கோள், அது யாருக்கும் எதுவுமே சொல்லி தரல. எறும்பு எறும்பு போகும்போது பாத்துருக்கீங்களா, வரிசையா போகும், டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா, ஸ்கூலுக்கு போனுச்சா, இல்ல, அதுக்கு கடவுள் கொடுத்த அறிவு. சிரிப்புங்கிற ஒன்றை மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காங்க, வேற யாருக்குமே கொடுக்கல. சிரிப்புங்கிற ஒன்று யாருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருங்க, வேறு ஐந்து அறிவு உள்ள எறும்பு. அப்படி இருக்கும்போது நாம வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம், எவ்வளவு காரியங்களை சாதிக்கலாம், புரியுதா. நீங்க மாணவர்களாக நீங்கள் நிறைய நேரங்களை வீண்படுத்துறீங்க, படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம, எழுத வேண்டிய நேரத்துல எழுதாம, நிறைய பிரச்சனைகளை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க. ஏன், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இந்த நேரங்களை வந்து நம்ம சரியானபடியா சரியான நேரத்துல சரியான வகையில கையாளப்படுத்தினா வாழ்க்கையில யார் வெற்றி பெற முடியும், நீங்க தான் வெற்றி பெற முடியும், ரைட்டா. சார் அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, வெற்றி பெறக்க ஒரு அஞ்சு வழிகளை மிச்சம் சொல்றேன், ரைட்டா. வாழ்க்கையில ஃபெயிலியர் இருக்கும் நமக்கு, முதலாவது வந்து ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும், அந்த ஃபெயிலியர் வரும்போது அதை எப்படி நம்ம ஹேண்ட் பண்ணலாம், ஹேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுதாமா. இந்த ஃபெயிலியங்கிறதே நம்ம எடுத்து வைக்கிற வெற்றிக்கான முதற்படி. எல்லா விக்டோரிக்கும் பின்னால கண்டிப்பா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு. எடிசன் எத்தனை தடவை கண்டுபிடிச்சாரு, எத்தனையோ தடவை அவர் வந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தோத்து போய் தான் கடைசி அந்த என்ன பண்ணாங்க, அந்த பல்பை வந்து என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபெயிலியங்கிறத வந்து கண்டு தோல்வியை கண்டு நீ பயப்படக்கூடாது, அதை வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றிப்படியாக எடுத்துக்கணும். செகண்ட் திங் வந்து ஒன்னு நீவை ஒன்னையே நீயே பாசிட்டிவாக நினை, உன்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. திங்க் யுவர் செல்ஃப், யூ ஆர் யூனிக் இல்லையா, உங்களை வந்து